நாம் விமர்சனம் செய்கிறோம், மாற்றுங்கள், உங்களை மாற்றி காட்டுங்கள். அருமையானவர்களே, அப்பா அவர்கள் நமக்கு நினைவுபடுத்தி தருகிறார்கள், வலம் எபுகி, தரிபடவில்லை, இல்லா ஹுப்பு அஹமத அஜ்ஜதி, என்னிடத்தில் இருக்கக்கூடிய தங்கரிப்பு பொருள், கைசாதன பொருள் என்னுடைய இபாதத் அல்ல, என்னுடைய நோன்பல்ல, என்னுடைய சதக்காவல்ல, என்னுடைய ஜக்காத் அல்ல. அவைகளெல்லாம் அங்கீகரிக்கப்படுமா அங்கீகரிக்கப்படாதா எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், என் இதயத்தில் உயிரினும் மேலான கண்மணி நாயகத்தினுடைய பிரியம் மஹப்பத் என்னுடைய இதயத்தில் இருக்கிறது, அது ஒன்று போதும் என்று பகதாதி அப்பா அவர்கள் நமக்கு நினைவுபடுத்தி தருகிறார்களே, அந்த பிரியத்தை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். பிரியம் என்றால் என்ன? பிரியத்தை இரண்டு மூன்று பிரிவுகளாக பிரித்து நமக்கு தருவார்கள். ஒன்று இஜிலால், கண்ணியத்தின் அடிப்படையில் உள்ள பிரியம், கண்ணியம், வாப்பாவின் மீது உள்ள கண்ணியம், மரியாதையின் அடிப்படையில் உள்ள பிரியம். இன்னொன்று கிருபையின் அடிப்படையில் உள்ள பிரியம், ஷஃபக்கத், பிள்ளைகளின் மீது கிருபை, கிருபையின் அடிப்படையில் உள்ள பிரியம். மரியாதையின் அடிப்படையில் உள்ள பிரியம், மகத்துவத்தின் அடிப்படையில் உள்ள பிரியம், கிருபையின் அடிப்படையில் உள்ள பிரியம், உபகாரத்தின் அடிப்படையில் உள்ள பிரியம். மூன்று விதமான பிரியத்தை சொல்வார்கள், மகத்துவம், கண்ணியம், உயர்வு. இது கண்மணி நாயகத்திலே இல்லையா? வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகில உலகத்துக்கு அவர்களை அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா அருளாக அனுப்பி வைத்தான் என்றால் கொஞ்சம் நினைத்து பாருங்கள், அவர்கள் அருள் இல்லையா? மகத்துவம் மிக்கவர்கள் இல்லையா? மகத்துவம் கண்ணியத்திற்குரியவர்கள். உலகத்திலேயே ஒரு படைப்பு உயர்வான படைப்பாக இருக்கும் என்றால் அது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்து கிருபையினுடைய மஹப்பத். நமக்கு கிருபை எப்பொழுது வருகிறது? நம்மோடு ஒரு உறவு இருக்கிற பொழுது கிருபை வருகிறது. மகன், என் மகன், என் காக்காவின் மகன், என் சகோதரியின் மகன் என்றவாறு ஒரு கிருபை இருக்கிறது. கண்மணி நாயகத்துக்கும் நமக்கும் இடையில் இருக்கிற உறவு முறை என்ன? என் காக்கா அல்லது என் மகன், என் மனைவி, என் உற்றார், என் உறவினர் என்னை விட்டு பிரியலாம், நாளை கை சேதப்பட்டு ஓடலாம், கைவிரித்து ஓடிவிடலாம், ஆனால் என் கண்மணி நாயகம் ஓடமாட்டார்கள், என்னை தேடி நிற்பார்கள். யா உம்மத்தி, யா உம்மத்தி என்று, யா நப்சி என்று அழைக்கிற பொழுது உலகத்திலேயே கியாமத் நாளில் ஒரே ஒரு குரல் மட்டும் யா உம்மத்தி, யா உம்மத்தி என்று அடித்துக் கொண்டிருக்குமே அந்த கண்மணி நாயகம். கிருபையின் அடிப்படையில் மஹப்பத் இருக்குமா இருக்காதா? சிந்திப்பவர்களுக்கு இருக்கும். இன்னும் சிந்திப்போம், உபகாரத்தின் அடிப்படையில் கிருபை. நமக்கு என்ன உபகாரம் கண்மணி நாயகம் தரவில்லை? என்ன உபகாரத்தை தர மறுத்திருக்கிறார்கள்? தனக்கு கிடைத்த ஒரே ஒரு பாக்கியம், ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு துஆவை அல்லாஹ் கொடுத்தான், அந்த துஆவை அந்த நபிமார்கள் எல்லாம் உலகத்திலேயே செலவழித்து விட்டார்கள். நான் பத்ரிலேயே செலவழிக்கவில்லை, உஹதிலேயே செலவழிக்கவில்லை, ஃபத்ஹு மக்காவிலேயே செலவழிக்கவில்லை, ஹிஜ்ரத்துக்கு போகிற நேரத்திலே நான் அதை அந்த துஆவை வேண்டவில்லை, எல்லா கட்டங்களிலும் நான் பொறுமையாக இருந்தேன். என்ன காரணம் தெரியுமா? நாளை கியாமத் நாளிலே என்னுடைய உம்மத்துக்காக ஷஃபாஅத் செய்வதற்காக வேண்டி அந்த துஆவை நான் வைத்திருக்கிறேன் என்று சொன்ன அன்னல் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கிருபையை விட வேறு என்ன உபகாரம் நமக்கு வேண்டும்? இன்னொன்று கண்மணி நாயகம் சொல்வார்களாம், வல்லாஹுல் முஅத்தி வ அன காசிம், அல்லாஹ் தான் கொடுப்பவன், நான் பங்கு வைப்பவன். நாம சிந்திக்கிறோம், சுன்னத்துல் ஜமாத்தினுடைய அடிப்படையில் நாம் வாழுகிறோம் என்றால் அல்லாஹ் தான் வாழ வைக்கிறான், அந்த வாழ வைப்பதை நமக்கு தந்தவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உபகாரத்தின் அடிப்படை நம்முடைய வாழ்க்கையை நினைக்கிறோம், நாம் கல்லையும் மண்ணையும் வணங்கவில்லை, பாம்பை வணங்கவில்லை என்ற அனைத்து உபகாரங்களையும் அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு செய்திருக்கிறார்கள். உபகாரத்தின் அடிப்படையில் மஹப்பத்தா, மகத்துவத்தின் அடிப்படையில் மஹப்பத்தா, கிருபையின் அடிப்படையில் மஹப்பத்தா, அத்தனை மஹப்பத்தும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது தான் இருக்க வேண்டும்.
அருமையானவர்களே, இப்ப பிரியம் எல்லாரும் நாங்க பிரிய வச்சிருக்கிறோம் தான் சொல்றாங்க. எந்த கோஸ்தியாக இருந்தாலும் நாங்க தான் அதிகம் பிரிய வச்சிருக்கிறோம். நாங்களா பிரிய வைக்கல, நாங்க தான் ஹதீஸின் அடிப்படையில் வாழ வேண்டும், ஹதீஸின் அடிப்படையில் தொழுகுங்கள், ஹதீஸின் அடிப்படையில் ஜகாத்து கொடுங்கள், ஹதீஸின் அடிப்படையிலே தராவீஹ் தொழுங்கள் என்று நாங்க தானே சொல்லுகிறோம். நீங்க இமாமை அல்லவா சொல்லுகிறீர்கள் என்று ஒரு கோஷ்டியும், இன்னொரு கோஷ்டி நாங்க தானே இபாதத் அதிகம் செய்கிறோம் என்று பல்வேறு விதமாக சொல்லுகிறார்கள். ஒருவனிடத்திலே மஹப்பத் என்பது இருக்கிறதா இல்லையா என்பதை பார்ப்பதற்கு அடையாளம் வேண்டும். என்னிடத்திலே கண்மணி நாயகத்தினுடைய மஹப்பத் இருக்கிறதா இல்லையா என்பதற்கு ஒரு அடையாளம் வேண்டும். இந்த அடையாளத்தை எங்கே போய் தேடுவது? சஹாபாக்கள் என்ற கூட்டத்தில் தான் தேட வேண்டும். ஏனென்றால் மஹப்பத் வைத்து அந்த சஹாபாக்கள் வாழுகிற காலகட்டம் கண்மணி நாயகம் ஹயாத்தோடு இருந்த காலகட்டம், வெளிப்படையான ஹயாத்தோடு இந்த உலகத்தில் இருந்த காலகட்டம். அவர்கள் எப்படியெல்லாம் அந்த பிரியத்தை வெளிப்படுத்தினார்களோ அந்த பிரியம் நம்மிடத்திலே வந்தால்தான் அது பிரியம். சஹாபாக்கள் சொல்லை செயலை அப்படியே பின்பற்றினார்கள். கண்மணி நாயகம் இடது பக்கம் எச்சில் துப்பினால் இடது பக்கம்தான் துப்புவார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த ஆடை பிடிக்குமோ அந்த ஆடையைத்தான் உடுத்துவார்கள். எந்த வீடு கண்மணி நாயகத்துக்கு பிரியமாக இருக்குமோ அப்படித்தான் வீட்டை அமைப்பார்கள். சொல்லால் செயலால் அப்படியே பின்பற்றிய ஒரு கூட்டம். அதோடு பிரியத்தை நிறுத்தினார்களா அவர்கள்? பிரியத்தை அப்படி நிறுத்தவில்லையே. எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் கண்மணி நாயகத்தை புகழ் வார்த்தைகளை கொண்டு புகழ்வார்கள், புகழ் வார்த்தைகளை கொண்டு புகழ்வார்கள். இது அவர்களுடைய ஒரு கட்டம் என்றால், அருமையான சகோதரர்களே, நாம் சிந்தித்து பார்க்கிறோம், புகழனுடைய ஒரு கட்டம், உயர்வான கட்டம், கண்மணி நாயகத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய பிரியத்தினுடைய அளவு, பிரியத்தினுடைய அளவு எந்த அளவு இருக்கிறது என்பதற்கு சஹாபாக்கள் அடையாளமாக இருக்கிறார்கள். சொல்லால் செயலால் பின்பற்றியது மட்டுமல்ல, வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் கண்மணி நாயகத்தை புகழ்வார்கள், மதகு செய்வார்கள், கவிதைகள் இயற்றுவார்கள், கவிதைகளை கொண்டு பாடுவார்கள். ஒரு விழால கூட ஒரு கவிதை கூட படிக்காதவர்கள், மாநாடு மாநாடாக நடத்துபவர்கள் ஒரு கவிதையை கூட கண்மணி நாயகத்தின் மீது படிக்காதவர்கள். நாங்களும் பிரியம் வைத்திருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? நாங்கள் சொல்லால் செயலால் பிரியம் வைக்கிறோம். இது பிரியம் அல்ல, இது மனோ இச்சையை பின்பற்றுவது. இது மனோ இச்சையை பின்பற்றுவது ஏன் என்று சொல்லுகிறோம் என்றால், மனதை கொண்டு சிந்திக்கிறார்கள். பிரியம் என்றால் அந்த சொல்ல பின்பற்றுவோம், செயலை பின்பற்றுவோம், அவர்களின் மீது புகழா? அது சரியா வராது. மனிதனை மனிதன் புகழ்வதற்கு நாங்கள் இல்லை. இது மனோ இச்சை, மனோ இச்சையை மார்க்கமாக்கிக் கொண்டவர்கள். மனிதனை மனிதன் புகழ்வோம், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி தந்த அடிப்படையில் அடையில் புகழ்வோம். அது சஹாபாக்களுடைய அடையாளம். இந்த அடையாளம் இருக்கிறதா? அது மஹப்பத்தினுடைய இரண்டாவது கட்டம். மூன்றாவது ஒரு கட்டம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது பிரியம் வைப்பவர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள், அவர்கள் தொட்ட பொருட்கள், அவர்களால் தொடப்பட்ட இடங்கள் அனைத்திற்கும் மரியாதை கொடுப்பார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்த காலணி இருக்கிறது, அந்த காலணிகளை பற்றியே கிதாப் எழுதி வைத்தார்கள் ஆஷிகை ரசூல்கள். இப்படி உலகத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களின் மீது பிரியம் உலகத்தில் சாதாரணமாக பார்க்கிறோம். சிற்றின்ப காதலிலே வயப்பட்டவர்கள் நான் பிரியம் வைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். தன் நண்பனுடைய கையெழுத்து போட்ட, அவன் அன்போடு எழுதி கொடுத்த ஒரு ஆட்டோகிராஃபை எடுத்து அடிக்கடி பார்க்கிறான். பிரியத்தின் வெளிப்பாடு. அவன் கொடுத்த அன்பளிப்பு பொருளை ஆனந்தமாக பார்க்கிறான். ஒரு கர்ச்சிப்பாக இருந்தாலும் பரவாயில்லை என்று நினைத்து பார்க்கிறான், அதை உயர்வாக மதிக்கிறான். காரணம், பிரியத்தின் வெளிப்பாடு. இது சாதாரணமான இன்பத்தின் பிரியம் என்றால், ஆஷிகை ரசூலாகிய
நாயகத் தோழர்களுடைய பிரியம்.